Karthikeya brother, thank you so much for inviting me. எனக்கு நான் நீங்க இன்வைட் பண்ண டைம்ல இருந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அவ்வளவு பெரிய ஃபேன் நான், ராஜமௌலி சாரோட ஃபேன் நான், மகதீரா படம் பார்த்ததுல இருந்து. அவ்வளவு பிடிக்கும் மகதீரா படம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நானி படம் பார்த்தேன் நான். நானி படம் பார்க்கும்போது தான் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த படம் பார்த்தோன்னு ஒரு ஈ வச்சு இவ்வளவு பெரிய சூப்பர் ஹிட் ஃபிலிம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஓ ஈய வச்சே எடுக்கிறாங்கன்னா நம்மளை வச்செல்லாம் எடுப்பாங்க இங்க படம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ். இன்னொரு பக்கம் அதுவே பயம், ஈய வச்சு எடுத்தாலே நல்லா இருக்கு, எதுக்கு இவங்க எல்லாம் வச்சு எடுக்கணும்னு எல்லாரும் யோசிச்சிருவாங்களோ அப்படின்ற பயமும் இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படம் பார்க்கும் பொழுதும் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சு. எல்லாருக்குமே சாரோட ஒர்க் பிடிக்கும். பட் நான் ரொம்ப அட்மையர் பண்ணது வந்து இவ்வளவு பெரிய விஷயங்களை, இவ்வளவு பெரிய சாதனைய பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா ஓகே ஓகே நைஸ்னு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து ஒரு ஒரு தவம் மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஏதோ ஒரு படம் நமக்கு இங்க ஓடிட்டாலே ஒரு ஹிட் கொடுத்துட்டோம்ல அப்படின்னு நினைக்கும் போது, வேர்ல்டு வைடு எல்லாரையும் ஒரு படத்தை பார்க்க வச்சுட்டு அடுத்து என்ன பெருசா பண்ணலாம்னு யோசிக்கிறது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு சார். ட்ரூ இன்ஸ்பிரேஷன், லைக் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்குன்னு இல்ல, லைஃப்ல நம்ம ட்ரீமையும் தாண்டி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். உங்களை சந்திக்கணும்ன்றதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்டா இருந்தது. இன்னைக்கு உங்களை நான் பார்த்துட்டேன், வெரி வெரி ஹாப்பி சார். அண்ட் ரெண்டு ரெண்டு லயன் சொல்லலாம், இல்ல ரெண்டு டைகர்னு சொல்லலாம். தூரத்துல இருந்து எங்கேயோ பெரிய ஸ்கிரீன்ல அவங்களெல்லாம் நான் வந்து ரசிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் நானு. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராம்சரண் சார் லாஸ்ட் டைம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரும்பொழுது ஓகே நான் கை கொடுத்தேன், ஹலோ சூப்பர் எல்லாமே சொன்னாங்க. ஸ்டேஜில் ஏறி என்னை பற்றி மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோ ஒரு ஒரு ஹம்பிளான ஒரு ஒரு இவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கும் பொழுது இவ்வளவு சிம்பிளாக ஹம்பிளாக இருக்காங்களேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் ராம்சரண் சார் நீங்கள் ரொம்ப 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 ஸ்வீட். நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாரும் என் படம் பார்ப்பாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எங்க வீட்டுல எல்லாம் எங்க வீட்டுல சொல்றாங்க அவங்க எல்லாம் பாக்குறாங்களாமே உங்க படம் அப்படின்றது. அண்ட் எனக்கு அப்பதான் தோண ஆரம்பிச்சிச்சு, ஒரு படம் அப்படின்றது எங்க வரைக்கும் வேணாலும் ரீச் ஆகலாம், சோ அதுக்கு இன்னும் எஃபர்ட் பெருசா போடணும் அப்படின்றது தோணிட்டே இருக்கு சார். நீங்க அவ்வளவு ஸ்வீட்டா இன்னைக்கு சொல்லிட்டு போனீங்க, தேங்க்யூ சோ மச் ஃபார் தட்.